حي على الفلاح. இந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதன் மூலமாக அல்லாஹு தாலா எமக்கு ரிசுக்கில என்ன செய்கிறான், அபிவிருத்தி செய்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். இருந்தாலும் கூட எமது வாழ்க்கையில் சில பிராக்டிக்கலான சில பிரச்சனைகள் இந்த குடும்ப உறவுகளை சேர்ந்து நடப்பதில் என்ன செய்கிறது இருக்கிறது. இவைகளை எப்படி தீர்ப்பது, இவைகளை எப்படி கையாளுவது, இந்த சிக்கல்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை எப்படி உருவாக்குவது என்ற நிறைய கேள்விகளை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப உறவை பேணி நடப்போம் என்று ஒரு பயான் நடத்தி முடிச்சிருவோம். அண்ணவருக்கு முடிச்ச உறவு அது தலைப்போடு சம்பந்தப்பட்ட கேள்வி கேளுங்கன்னு சொன்னா, அவ்வளவு நேரம் நம்ம சேர்ந்து நடப்போம் அப்படின்னு சொன்னோம், அவங்க எதை யோசிப்பாங்கன்னு சொன்னா எப்படியெல்லாம் பிரிஞ்சு நடக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அந்த பயான் முடியும் வரைக்கும். ஏனென்றா அது முடிஞ்ச உடனே அவங்க கேட்கிற கேள்வியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் பிரியறதுக்கான கேள்வியா தான் என்ன செய்யுது இருக்குது. இந்த மாதிரி செய்யறவங்களை என்ன செய்யலாம், இந்த மாதிரி நடப்பவங்களை என்ன செய்யலாம், இந்த மாதிரி நடந்து கொள்றாங்க அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அர்த்தம் என்னென்னா நம்ம சேர்ந்து நடக்க வேண்டும்னு மட்டும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அதில் பேசப்படவில்லை. உண்மையிலே சேர்ந்து நடத்தல் என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. சேர்ந்து நடத்தல் அப்படி என்பது என்னன்னு சொன்னால் மற்றவர்களையும் நாம் பொறுத்து கொள்ளலன்னு அர்த்தம். சேர்ந்து நடத்தல் என்று சொன்னால் எமக்கு பொருத்தம் இல்லாத, நாம் விரும்பாத, நாம் உடன்படாத குணங்கள் பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களையும் நாம் பொறுத்து கொண்டு நடக்கிறது தான் என்ன சேர்ந்து நடக்கிறது. எனவே சேர்ந்து நடத்தல் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், அண்டை வீராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, சேர்ந்து நடத்தல் என்கின்றதில் உள்ள சில பிரச்சனைகள் சிக்கல்களை நாம் தெரிந்து கொள்வதுதான் இந்த தலைப்புடைய மிக பிரதானமான நோக்கம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் யாருக்குமே 100% நம்பிக்கையோடு நடந்துவிட முடியாது. 100% நாம் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப, அவரது எண்ணங்களுக்கு ஏற்ப, அவரது சிந்தனைகளுக்கு ஏற்ப 100% திருப்தியாக எங்களால் வாழ்ந்துவிட முடியாது. அவர் திருப்தி படுவாரா இல்லையான்றது இரண்டாவது. எங்களால் அவ்வாறு என்ன செய்ய முடியாது, வாழ்ந்துவிட முடியாது. எங்களால் வாழ்ந்துவிட முடியாது என்று சொன்னால் எமக்கும் இன்னொருவரால் வாழ்ந்துவிட முடியாது. எங்களாலே இன்னொருவருக்கு என்ன செய்ய முடியாது, அந்த மாதிரி வாழ்ந்துவிட முடியாது அப்படின்னு சொன்னால் எங்களோடும் பிறரால் என்ன செய்ய முடியாது, 100% நாம் நினைப்பது போன்று, நாம் விரும்புவது போன்று, நாம் உணர்வது போன்று ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, வாழ்ந்துவிட முடியாது. அப்படி என்று சொன்னால் 75% தான் ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால், மிச்சமே கவனம் எடுத்தால் 75% தான் புரிந்துணர்வோடு விளங்கக்கூடிய அமைப்பில் நடந்து கொள்ள முடியும். இது எப்ப மிகவும் கவனம் எடுத்தால், இவரை நம்ம பிரிஞ்சிடக்கூடாது, இவரோட எப்படியாவது சேர்ந்து நடக்கணும், இவரது மனசை உணர்ந்து நடக்கணும் என்று சொல்லி ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் அவருக்கு உச்சகட்ட ரிசல்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா, 75% என்ன செய்யலாம், இணங்கி நடக்க முடியும். மற்ற 25 என்ன தெரியுமா, நீங்கள் விட்டுக் கொடுத்தல், அவர் விட்டுக் கொடுத்தல், நீங்கள் பொறுத்துக்கொள்ளல், அவர் பொறுத்துக்கொள்ளல் என்பதன் மூலம் மட்டும்தான் உறவுகளை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் என்கிற முதல் அடிப்படையை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம 100%, அதாவது எவ்வளவுதான் நினைத்து நடந்தாலும் கூட 100% என்ன செய்ய முடியாது, எங்களால் பிறருடைய மனதை திருப்திப்படுத்துகின்ற வகையில் நடக்க முடியாது. நம்ம நினைச்சாலும் ஒருவர் மிகவும் கவனம் எடுத்தால் 75% தான் என்ன செய்ய முடியும், திருப்திப்படுத்த முடியும். இதுதான் மற்றவரும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடிஞ்ச விஷயம். அப்படி என்றால் மற்ற 25 என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்க பொறுத்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது, அனுசரித்து செல்வது, இந்த மாதிரியான விஷயங்களாகத்தான் மற்ற 25 என்ன செய்யும் இருக்கும். ஆனால் நீங்க பார்க்கலாம், பிரியறதுக்கு குடும்பத்தை சேர்ந்து நடத்தலன்றதுக்கு பின்னால பிரியறதுக்கு யூஸ் பண்றதை எதை தெரியுமா, பெரும்பாலானவர்கள் இந்த 25 தான், இந்த 25 தான் ஒரு பூதாகரமாக்கி அந்த விஷயங்களை சொல்லி அவைகளைத்தான், அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களைத்தான் இசுவாக என்ன செய்வார்கள் கொண்டு வந்து, இவராலும் அப்படித்தான் இருக்க முடியும், இவரும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா அதை விளங்கிக் கொள்ளாமல் அந்த 25 விஷயத்தை தான் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய மேற்றாக மாற்றி நான் எப்படி என்ன அதாவது வாழ்ந்து வருவது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் இதை சரியாக விளங்காதனால எல்லாருமே முனாஃபிகன் நினைக்கிறான். இந்த 25 புரிஞ்சு கொள்ளாதனால எவனுமே நம்பிக்கை இல்லாதவன் தான், எவனையுமே நம்ப முடியாது, எல்லா உறவும் போலிதான். என்ன காரணம், இந்த 25% இருக்குது
இது இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு இயல்பை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனோட அறிவில் என்ன, அது ஒரு பெரிய பிரச்சனை. இயல்பை, அதாவது உலகத்துல பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டுமல்ல, தீர்வில்லாத சில பிரச்சனை இருக்கின்றதே ஒரு பெரிய தீர்வு. பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது ஒரு பகுதி, சில தீர்வில்லாத பிரச்சனைகள் உலகத்துல உண்டு என்று ஏற்றுக்கண்டாலே அதை என்ன செஞ்சிடும், அது காணாம போயிடும். தீர்வில்லாத பிரச்சனைகள் சிலது உண்டு உலகத்துல, அவைகளை நம்ம அனுசரிச்சு புரிஞ்சு கொண்டாலே அது ஒரு பிரச்சனையாவே நமக்கு என்ன செய்யாது. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில என்ன செய்யும், உண்மையே சொல்ல போனா உலகத்துல பெரிய ஒரு பிரச்சனையா ஒரு மனிதன் எடுக்க வேண்டியது மௌத்த தான். உழவு ட்ரை பண்ணி வேலை நம்ம 60ல போயிருவோம் நினைச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை உலகத்துல. அது யாருமே பிரச்சனையா எடுப்பதில்லையே, அது தீர்க்க முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டவுடன் அது ஒரு பிரச்சனையே இல்லாமல் என்னது இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போல வாழ்க்கையில உண்மையிலேயே இது பிரச்சனை என்று நம்ம முடிவெடுக்கக்கூடிய 1000 விஷயங்கள் உண்டு, ஆனா அவைகள்லாம் எனக்கு பிரச்சனையாகவே படுவதில்லை. காரணம் என்ன தெரியுமா, அது தீர்க்க முடியாத முடிவுக்கு நம்ம வந்து விட்டதுனால. இது தீர்க்க முடியாது என்கின்ற முடிவுக்கு வந்து விட்டதனால் அது எனக்கு பிரச்சனையாகவே என்ன செய்வதில்லை, தென்படுவதில்லை. இதே மாதிரி தான் இந்த 25%, இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்களாலும் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்தாலும் யாருக்கும் 100% நடந்துவிட முடியாது. அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் எங்களுக்கு 100% என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. 100% முயற்சி எடுப்பவரால் 75% ரிசல்ட்டை தான் என்ன செய்ய முடியும், கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஒரு 25% என்ன செய்யும், நாம் பொறுத்து விட்டு கொடுத்து செல்வதில் தான் என்ன செய்யும் இந்த உறவுகள் பேணி நடத்தப்படும் என்பதை அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணம் குடும்ப வாழ்க்கை. ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட அவசரமா கட் பண்ணிட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். 20 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தேன், 30 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தேன் எல்லாம் சொல்லிட்டாலும் சரி, அதை என்ன செய்யுது, அதுக்கு ஒரு ஹாபிட்டா உண்டு இல்லை, இணைக்கிறதுக்கான ஒரு உலகியல் ரீதியான ஒரு கனெக்ஷன் உண்டு இல்லைன்றதுனால அது பிரிஞ்சு போயிடும். ஆனால் இந்த கணவன் மனைவியா சேர்றாங்க தானே, கணவன் மனைவியா சேர்ந்தவுடன் ஆரம்ப 2-3 மாதங்களுக்கு நீங்க பார்க்கலாம், அல்லாஹுத்தால எனக்கெனவே படைத்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி கணவன் சொல்லிக் கொள்வான், எனக்கெனவே படைத்தான்னு மனைவி சொல்லிக்கொள்வான். இது வரைக்கும் 3 மாசம், ஏன் 3 மாசம் சொல்றாங்க தெரியுமா, இவனும் அட்ஜஸ்ட் பண்றான் அவனும் அட்ஜஸ்ட் பண்றான் இவனும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது ஒரு மேட்டரே இல்லை அப்படின்னு நடந்து கொள்றான் இந்த 3 மாசம். அதனாலதான் எனக்கெனவே படைச்சன மாதிரி இவன் நினைக்கிறான், இவன் அவளை என்ன நினைக்கிறான், எனக்கெனவே படைத்த ஒரு கணவர் நினைக்கிறான். என்ன காரணம் என்ன, ரெண்டு பேர்ட்டு வேறு வேறு குணங்கள் இல்லாமல இல்ல, அந்த 3 மாதத்துல பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட் அதுக்கு பிறகு பண்றது இல்ல. அந்த 3 மாதத்துல என்ன அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னா பெத்த தாயே ஆச்சரியப்படும், என்ன மகன் தானா இவன், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பேரும் செய்து கொள்வார்கள். அப்படி செய்து கொள்வதனால அவருடைய கோபத்தை இவன் மதிக்கிறான், இவருடைய கோபத்தை அவங்க மதிக்கிறாங்க, எல்லா விதத்திலும் விட்டு கொடுப்பாங்க நடக்கும். ஏண்டா அந்த அன்பு பாசம், இப்பதான் குடும்ப வாழ்க்கையில இணைந்திருக்கிறோம், உலகமே இதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிற மாதிரியான சிந்தனையில இருக்கிறதுனால எதுவுமே ஞாபகத்துக்கு வராம தாய் தந்தை பெற்றோர்கள் குடும்ப உறவு எல்லாத்தையும் உதறிட்டு அதுல இணைந்து இருப்பதனால எல்லா விட்டு கொடுப்பு நடக்கிறதுனால நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி என்ன செய்வாங்க நினைப்பாங்க. அதுக்கு பின்னால 4வது மாதம் உண்டு ஸ்டார்ட் ஆகும், அப்ப இங்க குறைஞ்சிட்டு வரும், அட்ஜஸ்ட்மெண்ட் குறைஞ்சிடும். அட்ஜஸ்ட்மெண்ட் குறைஞ்சோடனே ஒவ்வொரு சின்ன விஷயங்கள், ஏற்கனவே என்ன சொல்லிப்பான், நீ சமை காட்டியே பரவாயில்ல ஹோட்டல் போகுது நம்மளுக்கு சொல்லியிருப்பான், விளங்கிட்டா அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லியிருப்பான். ஆனா அதைத்தான் அடுத்த வருஷம் மிகப்பெரிய பிரச்சனையா அவன் என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். என்ன காரணம், அது எங்க அவனால அட்ஜஸ்ட் பண்ண அதாவது முடியுமோ அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஒற்றுமை என்கின்ற ஒரு சிந்தனை என்ன செய்யுது, அங்க ஒரு உணர்வு ஒன்று உருவாகுது. எங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம்னு முடிவு வந்துட்டோமோ அல்லது வேறொரு வெறுப்பு, அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர்களும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்றாங்களே விட்டு கொடுக்குறாங்க, அதை பார்த்து இவனு விட்டு கொடுக்குறான், அங்க பிடிச்ச சொன்னா இவனு பிடிக்கிறான். இப்படியான ஒரு நிலைமை வந்தவுடன் எதெல்லாம் பிரச்சனை இல்லையோ, எதெல்லாம் திருமணத்துக்கு முன்னால் அதில் ஒரு மேட்டர்ல இது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை இது பிரச்சனை எல்லாம் சொல்லிப்பாங்க, ஆனா 3 மாதத்துக்கு ஒரு அவைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையா என்ன செஞ்சிருக்கும் பேச்சுவார்த்தையில வந்து நிக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம், ரெண்டு பேருடைய குணமும் மாறல, ஏற்கனவே உள்ள விட்டு கொடுப்ப விட்டு கொடுத்துட்டாங்க, எதை விட்டு கொடுப்பை அவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள், விட்டு கொடுப்ப விட்டு கொடுத்தா புரியாத என்ன செஞ்சிடும் வந்துடும் அர்த்தம். இதனாலதான் ஒரு பெரிய பிரச்சனை அங்க உருவாகுவதை நீங்க குடும்ப வாழ்க்கையிலே என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதே 3 மாசம் உங்களுக்கு திருப்பி வரும், எப்ப தெரியுமா, 6-7 வருஷத்துக்கு பிறகு. 6-7 வருடத்துக்கு பின்னால் என்ன நடக்கும்னா, இவங்க அப்படித்தான் இவருக்கு இப்படித்தான் அப்படின்ற முடிவுக்கு வந்த பிறகு அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தொடரும், அதே மாதிரி வாழ்க்கை சரியாகிடும். அதே மாதிரி என்ன வாழ்க்கை திருப்பி பேலன்ஸ் ஆகி யாருமே மாறல, இவங்களும் மாறல அவர்களும் மாறல. என்ன நடந்ததுனா மறுபடியும் அந்த பழைய விட்டு கொடுப்பு போராட்டத்துக்கு பின்னால பழைய விட்டு, இதுக்கு ரெண்டுக்கு இடையில இந்த 2வது 3வது வருஷத்துல சிக்கினா தான் விவாகரத்து.
இது அப்படியே கொஞ்சம் அப்படி ஒருத்தர் ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னா ஒரு எட்டாவது ஒன்பதாவது வருஷத்துல பாத்தீங்கன்னு சொன்னா திருப்பி அதே பழைய என்னது அந்த பள்ளத்துக்கு வந்திருக்கும், பள்ளத்துக்கு அதே மாதிரி போய்கின்ற காரணம் விட்டு கொடுப்போம். இங்க வாழ்க்கையில நிறைய இடங்களை பாத்தீங்கன்னு இன்றைக்கு உங்களோட நிறைய நண்பர்கள் நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் மற்றவர்களை விட தூய்மையானவங்க அர்த்தம் அல்ல, நீங்க அவருக்கு நிறைய விட்டு கொடுத்தீங்க அவர் உங்களுக்கு நிறைய விட்டு கொடுத்தாரு, வேற எதுவுமே இல்லை. அதே பிள்ளை எல்லாரும் செஞ்சுக்கிறாங்க, நீங்களும் அவருக்கு அதே பிள்ளை செய்திருக்கிறீர்கள், அவர்களும் உங்களுக்கு அதே பிள்ளையை செஞ்சுக்கிறான். யாரெல்லாம் விலகி போனார்களோ சில பொழுது அவர்களை விட பெரிய பிள்ளைகள் இவர்கள் செய்திருப்பார்கள் உங்களோடு இருந்து கொண்டும், நீங்களும் அவர்களுக்கு செய்திருப்பீர்கள், ஆனா இவனும் விலகல நீங்களும் விலகல, என்ன காரணம் விட்டு கொடுக்கும். எனவே வாழ்க்கையில உறவை பேணுதல் என்பதில் 25% நூத்துல 25% எதுல நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விட்டு கொடுப்பு என்பதில் தான் நடக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும். சில விசாரிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்ற சில விஷயங்கள் உண்டு, அது ஒரு புறம் வைங்க. ஆனால் பெரும்பாலானவைகளில் நீங்க முதலாவது கடைபிடிக்க வேண்டிய பிரதானமான அம்சம் எது தெரியுமா? அஹ்சின் இலா மன் அஸாஅக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு யார் முரண்பட்ட முறையில் நடந்து கொண்டாரோ, மனவழிக்கு நடந்து கொண்டாரோ, அதாவது ஒரு முறையான முறையில் நடந்து கொள்ளவில்லையோ அவரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இதுதான் மிக பிரதானமான விஷயம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இதுஃபா வில்லத்தி ஹி அஹ்சன் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு அதாவா கஅன்னஹு வலியுன் ஹமீம். நல் யார் உங்களுக்கு தவறு செய்தாலும் சரி அவர்களை நீங்கள் நலவை கொண்டு அதை டிபெண்ட் பண்ணுங்க, நல்லதை செஞ்சு அதை என்ன செய்யுங்க நீங்கள் தடுத்து விடுங்கள், உங்களுக்கும் எவருக்கும் இடையில் பகைமை இருக்கிறதோ அவர் உற்ற நண்பன் போல் ஆகிவிடுவார், அவர் உற்ற நண்பன் போல் ஆகிவிடுவார். வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு வமா யுலக்காஹா இல்லாது ஹல்லின் அபை. அல்லாஹு தஆலா சொல்றான், இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? மிகப்பெரிய பொறுமைசாலிக்கு தான் இந்த மனம் கிடைக்கும், மிகப்பெரிய சந்தர்ப்பம் உள்ளவனுக்கு, அதாவது மிகப்பெரிய வாய்ப்பு அதிர்ஷ்டம் உள்ளவனுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இந்த மாதிரியான நிலை. இதனாலதான் உலகத்திலேயே மிகப்பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியவரா யார் இருப்பாரு? தலைவர். உலகத்திலேயே மிகப்பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டியவராக யார் இருப்பாரு? தலைவர். அப்பதான் கீழே உள்ள நிறைய மக்களை என்ன செய்ய வேண்டியிருக்கும் தக்க வைத்துக் கொள்ள முடியும்.